Kerala மீனவர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் கைதான இத்தாலிய கப்பல் மாலுமி சொந்த நாட்டுக்கு செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கொச்சி கடல் பகுதியில் கடந்த 2012 ஆண்டு பிப்ரவரி மாதம் என்ரிகா லெக்சி கப்பலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இத்தாலிய வீரர்கள் இரண்டு கேரளா மீனவர்களை சுட்டுக் கொன்றனர். இந்த வழக்கில் இத்தாலி மாலுமிகள் மிசிமிலினோ லட்டோர் சல்வடோர் கிரோன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் மாலுமி லட்டோர் உடல் நலக்குறைவை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று இத்தாலிக்கு சென்றார். இந்த வழக்கை இந்தியா கைவிட வேண்டும் என இத்தாலி வலியுறுத்தி வருகிறது. இதனிடையே மாலுமி சால்வடோர் கிரோன் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். மாலுமி சால்வடோர் கிரோனுக்கு ஜாமீன் அளிப்பது குறித்து மத்திய அரசிடம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து கேட்டனர். இதற்கு மத்திய அரசு ஆட்சேபனை தெரிவிக்காததால் மாலுமி சால்வடோர் கிரோன் இத்தாலி செல்ல அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.